ஹாய் சில்ட்ரன்ஸ் குட் மார்னிங் டூ ஆல் இன்றைக்கி நம்ம நைன்த்து மார்க்ஸ் செட் லாங்குவேஜில் எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ்ல செகண்ட் சம் பார்க்க போகிறோம் ஸோ லாஸ்ட்டு கிளாஸில் ஃபஸ்ட்டு சம் பார்த்தோம் இல்லையா ஸோ செகண்ட் சம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் பேசிக் புரிஞ்சுட்டிங்க புரிஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா ஸோ செகண்ட் சம் பாருங்கள் இஃப் கே எல் எம் அப்படின்ற மூணு செட்டு கொடுத்துருக்காங்க கேன்ற செட்டு ஒன்று எல்ற செட் ஒன்று எம் அப்படின்ற செட்டு ஒன்று கொடுத்துட்டு தென் ஃபைண்ட் தி ஃபாலோவிங் கீழே கேட்டிருக்க கொஷின்ஸ்கெலாம் ஆன்சர் பண்ண சொல்லியிருக்காங்க பண்ண சொல்லிட்டு அண்டு வெரிஃபை டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா அப்படின்னு கொடுத்துருக்காங்க அண்டு வெரிஃபை டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ இங்கே மேலே கேட்டிருக்க கொஷின்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம சால்வ் பண்ணிட்டு அந் அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாவும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ இதில் சொல்யூஷன் பாருங்கள் ஸோ கே எல் எம் அப்படின்ற த்ரீ செட் அவங்களே கொடுத்துட்டாங்க அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இப்போ ரைட் பண்ண போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க கே யூனியன் एल इंटरसेक्शन एम ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் நம்ம ப்ராக்கெட்டில் உள்ளதான் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ ப்ராக்கெட்டில் என்ன இருக்குது எல் இன்டர்செக்ஷன் எம் இருக்குது ஸோ எல் இன்டர்செக்ஷன் எம் அப்படின்னா எல்லுக்கும் எல்ன்ற செட்டுக்கும் எம்முன்ற செட்டுக்கும் காமனாக என்னென்ன லெட்டர்ஸ் இருக்கோ அதுதான் இன்டர்செக்ஷன் யூனியன் அப்படின்னா ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதுறது இல்லையா ஸோ இப்போ இன்டர்செக்ஷன் இருக்குது எல் எம் அப்படின்ற ரெண்டு செட்டு இன்டர் செக்ஷன்னாக காமனாக இருக்கிறத மட்டும் எழுதுவோம் ஸோ இந்த ரெண்டு செட்டுலேயும் காமனாக இருக்கிற லெட்டர்ஸ் பார்த்தோன்னா பி சி டி அப்படின்ற த்ரீ லெட்டர்ஸ் இருக்கு B, C, D அப்படின்ற த்ரீ லெட்டர்ஸ் ஸோ இப்போ இது கூட K, யூனியன் L, இன்டர்செக்ஷன் M இது தான் இப்போ கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ எல் இன்டர்செக்ஷன் எம் ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இது கூட கேன்ற செட்டையும் சேர்த்து நம்ம ரைட் பண்ணப் போகிறோம் அப்போது சேர்த்து ரைட் பண்ணும்போது ஏ பி சி டிஇ எஃப் அப்படின்னு வரும் இல்லையா ஸோ இதுதான் கே யூனியன் எல் இன்டர்செக்ஷன் எம் ஃபஸ்ட்டு ஒன் கண்டுபிடிச்சாச்சு செகண்ட் ஒன் பாருங்களேன் கே இன்டர்செக்ஷன் எல் யூனியன் எம் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறத க்ளோஸ் பண்ணுவோம் இல்லையா எல் யூனியன் எம் அப்படின்னா எல்ன்ற செட்டையும் எம்ன்ற செட்டையும் சேர்த்து ரைட் பண்ணும் யூனியன் அப்படின்னான்னா அது சேர்த்து ரைட் பண்ண போகிறோம் இல்லையா ஸோ சேர்த்து ரைட் பண்ணலாமா ஸோ பாருங்க எல்ன்ற செட்டை எம்முன்ற செட்டையும் சேர்த்து ரைட் பண்ண போகிறோம் அப்போது ஏபிசிடிஜிஹெச் வரும் இல்லையா நெக்ஸ்ட்டு இது கூட கே கே இன்டர்செக்ஷன் எல் யூனியன் எம் ஸோ இதில் எல் யூனியன் எம் ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ஸோ அது கூட கே இன்டர்செக்ஷன்னா காமனாக இருக்கிறது மட்டும் அப்போது கேன்ற செட்டையும் எல் இன்டர்செக்ஷன் எம் இந்த ரெண்டு செட்லேயும் காமனாக என்ன இருக்குது அதை மட்டும் எழுதப்போகிறோம் அப்போ இது ரெண்டுத்துலையும் காமனாக ஏபிசி இல்லை டி இஎஃப் இல்லை ஏபிடி இந்த த்ரீ லெட்டர்ஸ் தான் இல்லையா ஏபிடி இல்லையா ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் தேர்ட் ஒன் பாருங்கள் கே யூனியன் எல் இன்டர்செக்ஷன் கே யூனியன் எம் ஸோ இதுதான் இல்லையா ஸோ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டை தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் கே யூனியன் எல்ல தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் ஸோ கே யூனியன் எல் அப்படின்னா கேவிஎல்லையும் சேர்த்து ரைட் பண்ண போகிறோம் ஸோ கேவிஎல்லையும் சேர்த்து ரைட் பண்ணும்போது என்னென்ன வரும் ஏபிசிடி இஎஃப்ஜி இதுதான் வரும் இல்லையா ஸோ இங்கே ரைட் பண்ணியிருக்கான் இது கூட அடுத்து நம்ம என்ன கே யூனியன் கே யூனியன் எல் கண்டுபிடிச்சிட்டோம் நெக்ஸ்ட்டு கே யூனியன் எம் கே யூனியன் எம் விச் மீன்ஸ் கேன்ற செட்டையும் எம்ன்ற செட்டையும் சேர்த்து ரைட் பண்ணணும் கேவும் இருக்குது எம்மும் இருக்குது ஸோ அதை ரெண்டையும் சேர்த்து ரைட் பண்ணால் என்ன வரும் ஏபிசிடிஇஎஃப்ஹெச் வரும் எழுதிட்டேன் இல்லையா நெக்ஸ்ட்டு பாருங்கள்

என்னது கே இன்டர்செக்ஷன் எல் யூனியன் கே இன்டர் செக்ஷன் எம் ஸோ நான் அந்த கேஎல்எம் செட்டை மட்டும் நான் அகைன் எழுதிக்கிறேன் இந்த சைடு உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக ஓகேங்களா ஏபிடிஇஎஃப் கேன்ற செட்டு செட்டு வந்து நான் சும்மா உங்களுக்கு இந்த சைடில் எழுதியிருக்கேன் தெரியணுன்றதுக்காக இங்கே எழுதுகிறேன் ஸோ நீங்களும் அகைன் எழுதணும் அப்படின்ற அவசியம் இல்லை ஓகேங்களா எம்முடைய செட்டு ஏபிசிடிஹெச் ஸோ இதில் பாருங்கள் கே இன்டர் செக்ஷன் எல் தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ கே இன்டர் செக்ஷன் எல் அப்படின்னா கேன்ற செட்லேயும் எல்ன்ற செட்லையும் காமனாக என்ன இருக்கோ அதை மட்டும் ரைட் பண்ண போகிறோம் அப்போது காமனாக என்னென்ன இருக்குது பி டி இருக்குது ஸோ ரெண்டு நம்பர்ஸ் மட்டும்தான் இருக்குது இல்லையா ஸோ நெக்ஸ்ட்டு கே இன்டர் செக்ஷன் எம் இதை கண்டுபிடிக்க போகிறோம் விச் மீன்ஸ் கேன்ற செட்லேயும் எம்ன்ற செட் இந்த ரெண்டு செட்லையும் காமனாக இருக்கிறது என்னென்ன இருக்கோ அதை எழுத போகிறோம் இது ரெண்டுத்திலையும் காமனாக ஏ பி இருக்கு டி இந்த த்ரீ லெட்டர்ஸ் தான் இருக்குது இல்லையா ஸோ ஃபைனலாக கே இன்டர் செக்ஷன் எல் யூனியன் கே இன்டர் செக்ஷன் எம் இப்போ கே இன்டர் செக்ஷன் எல் கண்டுபிடிச்சிருக்கோம் கே இன்டர் செக்ஷன் எம் கண்டுபிடிச்சிருக்கோம் ஸோ இது ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதணும் அப்படின்னா யூனியன் கிடச்சிரும் இல்லையா ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதணும் போது ஏபிடி அப்படின்றது கிடைக்கும் இல்லைங்களா ஸோ லிசன் பண்ணுங்கள் கே இன்டர்செக்ஷன் எல் யூனியன் கே இன்டர்செக்ஷன் எம்மோட இது வந்து ஏபிடினு ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த சைடில் பார்த்தோம் அப்படின்னா கே இன்டர்செக்ஷன் எல் யூனியன் எம்மு ஏபிடி இதோட ஆன்சரும் ஏபிடி தான் இதில் பாருங்கள் கே யூனியன் எல் இன்டர்செக்ஷன் எம் வந்து ஏபிசிடிஇஎஃப் கே யூனியன் யால் இன்டர்செக்ஷன் கே யூனியன் எம் ஈக்குவல்டு ஏபி இப்போ பார்த்தீங்கன்னா இதை ஈக்குவேஷன் ஒன்னுன்னு எடுத்துக்கோங்க இதை ஈக்குவேஷன் டூன்னு எடுத்துக்கோங்க ஓகேங்களா ஸோ இது ரெண்டும் ரைட் ஹேண்ட் சைடு ஈவனாக இருக்குது அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈவன் அப்படின்னு சொல்லலாம் விச் மீன்ஸ் கே யூனியன் எல் இன்டர்செக்ஷன் எம் ஈக்குவல்டு கே யூனியன் யால் இன்டர்செக்ஷன் கே யூனியன் எம் ஸோ இது என்னான்னு பார்த்தோம் அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா ஃபார் யூனியன் ஸோ அதே மாதிரி இதை ஈக்குவேஷன் த்ரீன்னு எடுத்துக்கோங்க இதை ஈக்குவேஷன் ஃபோர்னு எடுத்துக்கோங்க செகண்ட் சமயம் ஃபோர்த்து சம்மையும் தேர்டு ஃபோராக எடுத்துக்கோங்க ஸோ அப்படி எடுக்கும்போது இங்கேயும் ஏபிடி இருக்கு அதிலும் ஏபிடி இருக்கு அப்போ இந்த ரெண்டு சைடு ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டு ஈவன் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா ஹென்ஸ் தி டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா இஸ் ப்ரூவ்டு தி டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா இஸ் ப்ரூவ்டு ஸோ எப்படின்னு புரியுதுங்களா ஸோ ஃபஸ்ட்டு சம்மையும் தேர்டு சம்மையும் கம்பேர் பண்ணும்போது ஈவனாக இருக்குது அப்போ அதை எப்படி ரைட் பண்ணலாம் அப்படின்னா கே யூனியன் எல் இன்டர்செக்ஷன் எம் ஈக்வல்ட்டு கே யூனியன் எல் இன்டர்செக்ஷன் கே யூனியன் எம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ நெக்ஸ்ட்டு தேர்டையும் ஃபோர்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது கே இன்டர்செக்ஷன் எல் யூனியன் எம் ஈக்வல்ட்டு கே இன்டர்செக்ஷன் எல் யூனியன் கே இன்டர்க்ஷன் இம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதுதான் லா இல்லையா ஸோ ஃபஸ்ட்டு செகண்டையும் கம்பேர் பண்ணும்போது ஈவனாக இருக்குது அதே மாதிரி தேர்டும் ஃபோர் சாரி ஃபஸ்ட்டையும் தேர்டையும் கம்பேர் பண்ணும்போது ஈவனாக இருக்குது அதே மாதிரி செகண்டையும் ஃபோர்த்தையும் கம்பேர் பண்ணும்போது ஈவனாக இருக்குது ஸோ அதுதான் லா ஸோ இதுலேருந்து பார்த்தோம் அப்படின்னா அது லாவை நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம் இல்லையா ஓகே சில்ட்ரன்ஸ் தேங்க்யூ டேக் கேர் நெக்ஸ்ட்டு கிளாஸில் நம்ம தேர்ட் சம் பார்க்கலாம்